வணக்கம். இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய வகுப்பு. கடந்த ஒரு மாத காலமாக நம்ம பலவிதமான கருத்துக்களை பார்த்தோம். அதில் ஆரம்ப காலத்தில் வந்து நம்ம வகுப்புகளை போல் எடுத்தோம். கடைசியாக இந்த ஒரு 10 நாள் அப்படிங்கிறது வந்து வகுப்பை வந்து ஒரு பாடலாக, யாருக்குமே எளிதாக வந்து மனசில் வந்து பதிகிற மாதிரி ஒரு பாடலாக வந்து நம்ம கொடுத்துருந்தோம். அதற்கு ஒரு பெரிய முயற்சி பண்ணி அந்த முயற்சியினுடைய பலனாக கிடைக்கப்பட்டது. அதுக்கு வந்து ஒரு சரியான முறையில் அதுக்கு பாடல் வரிகளை எழுதி அதுக்கு பொருத்தமான ஒரு நபர்கிட்ட கொடுத்து அவரை பாட சொல்லி அவர் இசையெல்லாம் அதில் சேர்த்தி ஒரு ஒரு அழகான ஒரு பரிசாக உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை நீங்கள் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் வந்து வகுப்பை ரொம்ப விரும்புகிறாங்க, ஒரு சிலர் இந்த பாடல் கூட நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எதுக்காக இந்த பாடலை நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா, மிக முக்கியமாக வந்து மனசில் எளிதாக எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக. எல்லாருக்கும்னா ஒரு சிலர் நேரடியாக கருத்துக்களை உள்வாங்கக்கூடிய தன்மை இருக்குது, ஒரு சிலருக்கு வந்து இது போன்ற ஒரு மீடியா, இசை, நாடகம் இது போன்ற ஒரு கலையில் அதிகமாக விருப்பம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் அதன் வழியாகவும் நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். உதாரணத்துக்கு நம்ம நாட்டில் சுதந்திர போராட்டத்தை வந்து ஆரம்பத்தில் ரொம்ப சிரமப்பட்டு தான் அதை வந்து பிரபலப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் போக போக அவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு என்ன கிடைச்சதுன்னா, அந்த காலத்தில் நாடகம் செய்வது ஒரு ஒரு நல்ல ஒரு முயற்சியாக இருந்துச்சு. இந்த கருத்தை வந்து அங்கங்கே வந்து மேடையில் வந்து நாடகமாக போட்டு காட்டினாங்க. அப்போ நிறைய பேருக்கு போய் அது போய் விஷயம் வந்து கருத்து சேர்ந்துச்சு. அது மாதிரி ஒரு இயல்பாக எளிமையாக அனைவருக்கும் வந்து ஒரு சுவாரஸ்யமாக ரசனையுடன் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அது கொடுத்துருக்கு. அதில் ஒரு சிறு அந்த பிரேக் அந்த காலத்தில் ஆயிடுச்சு. இப்போ மீண்டும் நம்ம வந்து வகுப்புக்குள்ளார வரலாம் அப்படின்னு ஒரு ஆர்வம். உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் வந்து இதில் காய்கறியை பற்றிய வகுப்புகளை கேட்டுட்டு குறிப்பெடுத்துட்டு இருக்கிறாங்க, ஒரு நோட்டு போட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது. இந்த சமயத்தில் நிறைய இந்த விழிப்புணர்வு தேவை ஆரோக்கியத்தை பற்றி அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் இவ்வளோ தூரம் நம்ம சொல்கிறோம். இப்போ சமீபமாக காலமாக அதிகமாக பேசக்கூடியது விஷயம் என்னென்னா, நோய் எதிர்ப்பு திறன். உடம்புல நோய் எதிர்ப்பு திறன் வந்தால் அவங்க வந்து பாதுகாப்பாக தான் இருப்பாங்க. நோய் எதிர்ப்பு திறன் குறைந்தவர்களுக்கு தான் பலவிதமான கிருமிகள் வந்து பாதிக்கப்படுது. முக்கியமாக வயதானவங்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்படும், குழந்தைங்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவும் நிறைய விஷயங்கள் சொல்லுது. எல்லாருமே இப்படி தான் சொல்கிறாங்க. அப்போது நோய் எதிர்ப்பு திறன் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை வந்து நம்ம அதிகமாக கவனம் கொடுக்க வேண்டிய நிலையில் இப்போ இருக்கிறோம். ஏன்னா ஆரோக்கியமாக இருக்கிறது நல்ல விஷயம், நோய் இல்லாமல் எந்த கிருமியும் தாக்காமல் இருக்கிறது வந்து இப்போ அதை விட முக்கியமான விஷயமாக மாறிட்டுருக்கு. இதில் உலகத்தையே அச்சுறுத்திட்டு இருக்கக்கூடிய பலவிதமான கிருமிகள் இருந்தாலும், உலகத்தில் வந்து ரொம்ப காலமாக அமைதியாக உள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டு பலவிதமான பிரச்சனைகளை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கிருமிகளை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்குறோம். அந்த கிருமிகள் வந்து நீர் வழியாகவோ காற்று வழியாகவோ உணவு வழியாகவோ நம்ம உடம்புல போயிடும், போய் ரொம்ப காலம் அப்படியே வயிற்றுலேயே இருக்கும், எங்கே வேணால் இருக்கலாம். இந்த கிருமிகளுக்கு வந்து நம்மளுடைய உடம்புலிருந்தே அதுக்கு வேண்டிய சக்திகளையும் உணவுகளையும் அது பெற்றிருக்கும். இந்த மாதிரி ஒரு கிருமிகளை உடம்புக்குள்ளாரையே இருந்தால் அது பல விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சரி, இந்த மாதிரி கிருமிகள் வந்து யாருக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உலகத்தில் மொத்த மக்கள் தொகையில் 50% உடம்பில் வந்து கிருமிகள் இருக்குதுன்னு வந்து புள்ளி விவரங்கள் சொல்லுது. 50% அதிகப்பட்டோர் வந்து கிருமிகளால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, இந்த வாயிலிருந்து மேல் நெஞ்சு பகுதி வரைக்கும் இந்த இடத்துல வந்து கிருமிகள் இருக்குது. 10 பேரை பிடிச்சி டெஸ்ட் பண்ணால் 5 பேருக்கு இந்த கிருமிகள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சரிங்க, அப்போ கிருமிகள் இருந்தால் அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, பிரச்சனைகள் வந்து
வெளிப்படையாக தெரியக்கூடியதாக இருக்கலாம், வெளிப்படையாக தெரியாமலும் இருக்கலாம். ஒரு சில கிருமிகள் வந்து தன்னுடைய அடையாளத்தை காட்டிக்காமல் அமைதியாக இருக்கும், ஒரு சிலது வந்து அட்டகாசமாக வெளியில் வரும், அந்த மாதிரி பல விதமான விஷயம். இப்போ வந்து அந்த விஷயம் வந்து அந்த கிருமிகள் தன்னை அடையாளம் காட்டி கொள்ளாமல் அப்படியே பதுங்கி பதுங்கி வாழ்றது, இது கண்டுபிடிக்கிறதா ரொம்ப ரொம்ப கஷ்டம். வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அதை வந்து சரிப்படுத்திடுவோம். சில கிருமிகள் தன்னுடைய விஷயங்கள் எதுவுமே கடைசி வரைக்கும் புரியாது. அப்போது ரெண்டு வகையான கிருமிகள் இருக்குது. சில கிருமிகள் அந்த அறிகுறிகளை வேகமாக உடனடியாக வெளிப்படுத்தும், சில கிருமிகள் உபாதைகளை வந்து ரொம்ப காலம் கழித்து தான் வந்து அதை வெளிப்படுத்தும். இப்படி ரெண்டு விதமாக இருக்குது. இதில் முதல் வகை என்ன அப்படின்னா ரொம்ப காலம் உள்ளே இருக்கும், அது வந்து அதிகமாக யாருக்கும் அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இருக்காது. திடீர்னு வர கிருமி வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு டெங்கு ஃபீவர் அப்படின்னா அது ரொம்ப பிரபலமானது, ஏன்னா ஒரே நாள்லேயே அல்லது ரெண்டு நாள்லேயே பிளேட்லெட் வந்து கடகடன்னு குறைஞ்சி உடம்புல ரத்தத்தினுடைய தன்மை ரொம்பவுமே கெட்டு போயிடும். இந்த மாதிரி அதிரடியாக பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப திணறிடுவாங்க. ஸோ இது மாதிரி அதிரடி, இது அக்யூட்னு சொல்கிறோம், நீண்ட காலம் இருக்கிறது வந்து கிரானிக்னு சொல்கிறோம். அப்போ இந்த அக்யூட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களும் இருக்குது, நாட்பட்ட விஷயங்களும் இருக்குது. இப்போ இந்த நாட்பட்ட விஷயங்களை நம்ம வந்து கவனித்து பார்க்குறப்போ அதுலேயும் கூட இந்த ஒரு கிருமியானது உடம்புல பல்வேறு மண்டலங்களை பாதிக்கக்கூடிய வேலையை அது செஞ்சிட்ருக்கும். கிருமினா வந்து ஒரு இடத்துலேயே இருக்கணும் அப்படின்னு அதுக்கு கட்டாயம் இல்லை, அது எங்கே வேணால் இருக்கலாம். தலையிலிருந்து கால் வரைக்கும் அந்த கிருமிகள் வந்து சந்தோஷமாக எங்கே வேணால் போயிட்டு போயிட்டு வரும். அப்போது எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் அந்த பாதிப்பு வந்து ஏற்படுத்தும். ஸோ இப்படி பல விதமான மண்டலங்களை பாதிக்கப்படுவதால் அதுக்கு அங்கங்கே அங்கங்கே வந்து ஒரு அறிகுறிகளை காட்டும், அதுக்கு நோய்க்கு ஒரு பேர் கூட நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இப்போ தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கிருமிகள் உள்ளே போயிடுது, சரி அந்த கிருமிகளை அழிக்க முடியாதா, ஏன் அந்த கிருமிகள் அங்கே இருக்குது, நம்ம உடம்பு அதை அழிச்சிடாதா அப்படின்னா, கிருமிகளை அழிப்பதற்கு உடம்புக்கு சில சக்தி வேணும், அது உணவாலேயோ அல்லது மனதாலேயோ அது வந்து உற்பத்தி படுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி அதை போராடி அதை ஜெயிக்கணும். அதற்கு ரெண்டு சக்தி இருக்குது, என்ன அப்படின்னா வந்து ஒன்று வந்து கசப்பு, இன்னொன்று வந்து காரம். இந்த ரெண்டுத்துக்குமே வந்து கிருமிகளை சம்ஹாரம் செய்யக்கூடிய ஒரு அருமையான ஆற்றல் உண்டு. ஸோ இந்த அடிப்படையில் வந்து பார்க்குறப்போ நம்ம பொதுவாக என்ன சொல்வோம் அப்படின்னா, இந்த கசப்புத்தன்மை அப்படிங்கிறத வந்து ஒரு விளக்கணையாக நம்ம சொல்லுவோம், காரத்தன்மை வந்து கடுகெண்ணெய் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். இந்த ரெண்டையும் கலந்த நிலையில், அதாவது ஒரு 100 ml கடுகெண்ணெய், 100 ml வந்து விளக்கெண்ணெய், ரெண்டையும் கலந்து ஒரு பாட்டில் போட்டு வச்சுக்கணும். அப்புறம் அது தேவைப்படும் பொழுது நம்ம வந்து டெய்லி வந்து ஒரு ஸ்பூன் வாயில் வச்சிருந்து நல்லா உமிழில் ஊறின பிறகு முழுங்கிடலாம். இது பண்ணுறப்ப என்ன ஆகுனா உடம்புல நோய் கிருமிகள் வருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதே மாதிரி கசப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. காரம் அப்படின்னா நம்ம இப்போ நம்ம வீட்டில் போட்டுட்ருக்கிற அந்த மிளகாயெல்லாம் வந்து நீங்கள் காரமாக ஏற்றுக்காதீங்க, அது வேற காரம். பொதுவாகவே ஒரு பொருள் அதிகமாக காரமாக இருந்தால் அதுக்குள்ளார ஒரு கசப்பு இருக்கும். உதாரணத்துக்கு மிளகு இருக்குன்னு வச்சுக்கோங்க, மிளகு வந்து ஒரு அளவுக்கு நீங்கள் சமையலில் சேர்த்துனீங்கன்னா அது காரம் இருக்கும், அளவுக்கு மீறி மிளகு போட்டிங்கன்னா அந்த பதார்த்தம் கசக்கும். இஞ்சி இருக்கு, இஞ்சி ஓரளவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா காரம் இருக்கும், அளவுக்கு மீறி இஞ்சி போட்டிங்கன்னா அந்த பதார்த்தம் கசக்கும். ஆக எந்த அளவுக்கு காரம் இருக்குதோ அதுக்குள்ளார வந்து ஒரு கசப்புத்தன்மைங்கிறது இருக்கணும், அப்போ வந்து அது சமநிலைப்பட்ட ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மிளகாயை பொறுத்த வரைக்கும் அதில் காரம் மட்டும்தான் இருக்கும், அதுலேருந்து ஒரு கசப்புங்கிறது வருவதற்கு வாய்ப்பில்லை, அதனால தான் ரொம்ப அதை நமக்கு விரும்பி சாப்பிட்றோம். அப்போது ஒரு அளவு இருக்குது, காரத்துக்கும் ஒரு அளவு இருக்குது, அளவுக்கு மேலே போகிறப்போ அந்த உள்ளே இருக்கக்கூடிய கசப்பு வந்து இது சமப்படுத்திடும். இது வந்து இயற்கையான ஒரு சமநிலைப்படக்கூடிய விஷயங்கள், காரம் கசப்பு இது ரெண்டுமே சமமாக தான் இருக்கணும். வெறும் காரம் வந்து ரொம்ப சிக்கலை ஏற்படுத்திடும். ஸோ இது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்போது இந்த கசப்பு வேறு எதில் கிடைக்கும் அப்படின்னா, கசப்பான பொருள் இருந்து மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு பாவக்காய்
அல்லது பீர்க்கங்கா அல்லது வெந்தயம் அல்லது வேப்பலை இதெல்லாம் நமக்கு வந்து தெரியும் கசப்புன்னு. இது மாதிரி எல்லாத்துலேயுமே கசப்பு இருக்குது, உங்களால் யோசிக்க முடியாது. எந்த பொருள் காய்கறி ஆனாலும் பழமானாலுமே அந்த பழம் காயினுடைய மேல் தோல் இருக்கு பார்த்தீங்களா, அது கசப்பாக தான் இருக்கும். அப்போ இயற்கையாகவே ஒரு பழமோ ஒரு காயோ தன்னையை வந்து இந்த வெளி சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றி கொள்வதற்காக அந்த தோலை கசப்பு தன்மையோடு வச்சுக்கும், ஏன்னா அதுவும் கிருமிகளிலிருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு வச்சிட்ருக்கு. ஸோ நமக்கும் அதே மாதிரி கிருமிகளிலிருந்து காப்பாற்றணும்னா நம்மளுடைய உடம்புனுடைய தோல் மண்டலமானது அந்த கசப்பு தன்மையோடு இருக்கிறப்போ உள்ளுக்குள்ளார கிருமிகள் வராது. இந்த தன்மையை வந்து புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் மாம்பழம் எடுத்துக்கோங்க, அந்த தோல் வந்து கசக்கும், எலுமிச்சம்பழம் தோல் வந்து கசக்கும். எந்த காயாக இருந்தாலும் எந்த பழம்னு அதிகபட்சம் மெஜாரிட்டி வந்து கசக்கக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ அந்த தோலை வந்து நம்ம மென்று சாப்பிட்றப்பையோ அல்லது ஜூஸ் போட்டு குடித்தா நேச்சுரலாகவே வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு திறன் வரும். இந்த நோய் எதிர்ப்பு திறன் குறையிறதுனால தான் நமக்கு வந்து கிருமிகளுடைய அட்டகாசமும் ஏற்படுது, நம்ம உடம்புல ஒரு பிரச்சனையை வந்து சீர்படுத்தக்கூடிய விஷயம் வந்து தாமதமாகுது, முக்கியமாக சர்க்கரை நோய்க்கு. அதனால் எல்லோரும் கசப்பு சாப்பிடுங்க, எல்லோரும் கசப்பு சாப்பிட்டே இருக்காங்க. ஸோ கசப்பு என்பது நம்ம நினைக்கிற ஒரு சில பொருள் மட்டும் இல்லை, எல்லா பொருளுமே கசப்பு தன்மை இருக்குது. அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அந்த தோலோடு எடுக்கிறப்போ நமக்கு நோய் எதிர்ப்பு திறன் வரும். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லா காய்களிலுமே வந்து ஏதாவது கிருமி இருக்கும், அந்த கிருமி வந்து கழுவாமல் அப்படியே பச்சையாக நீங்கள் எப்படி சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் கிருமிகள் நிறையா உபாதைகள் ஏற்படுத்தும், உங்களுக்கு எல்லா வியாதி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த காய்கறியை தோலோட புளி இருக்கு இல்லையா, புளி கரைச்சல் போட்டு கொஞ்சம் கல்லுப்பு போட்டு ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கிருமிகளுடைய தன்மை வந்து போயிடும். உதாரணத்துக்கு இதுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன், யாராவது வந்து மருந்து குடித்து உயிர் சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா புளியை கரைச்சி வாயில் ஊற்றுவாங்க, அது வாந்தி எடுத்து அது வெளியில் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி புளி என்பது என்னென்னா அந்த கிருமிகள் அந்த நோய்த்தன்மையை வந்து கொஞ்சமாக அதை சாஃப்ட் பண்ணி அந்த இதை வந்து க்ளீன் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து புளிப்புக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து மேலே இருக்கக்கூடிய தோலை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து புளி தண்ணியில் ஊற போடலாம். மஞ்சளில் ஊற போடுறப்போ ஒரு எஃபெக்ட் கிடைக்கும், அதை விட நல்ல எஃபெக்ட் வந்து புளி தண்ணியில் கிடைக்கும். ஸோ புளி தண்ணி ப்ளஸ் கல்லுப்பு, இன்னும் உங்களுக்கு பாதுகாப்புனா கொஞ்சம் வெந்நீரில் போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து அலாசிட்டு அதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த நிகழ்காலத்தில் இதை பற்றி ஒரு பயம் இருக்குது, அதை நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை பற்றி சொல்கிறோம். இன்னொரு வந்து இந்த கிருமிகள் வந்து அட்டகாசம் பண்ணுறது வந்து பல விதமாக உடம்பில் வந்து நோய் அறிகுறிகளாக வெளிப்படுத்தும். அந்த அறிகுறிகள் என்னென்னங்கிறது நம்ம இப்போ வந்து ஒரு லிஸ்ட்டு மாதிரி நாம் இன்றைக்கி பார்ப்போம். இந்த ஒரு விஷயங்கள் வந்து ரொம்பவுமே மருத்துவ ரீதியாக இருந்தாலும் நாம் அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு ரிப்போர்ட் கொண்டு வரோம், ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் கொண்டு வரோம், அப்போது நமக்கு அதை பற்றி தெரியுமானா தெரியாது, இருந்தாலும் நம்ம கையில் வச்சுருக்குறோம். அது மாதிரி இதை பற்றி நீங்கள் சும்மா ஒரு விவரங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அது மனப்பாடம் பண்ணி நீங்கள் படிக்கணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை, என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு ஒரு அறிமுகம் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வகுப்பில் வந்து அந்த கிருமிகள் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்திட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக வந்து கிருமிகள் வந்து உடம்பில் ஒரு அளவுக்கு மீறி போகிறப்போ நமக்கு வந்து காய்ச்சலாக வெளிப்படும், சளி காய்ச்சல் இது ரெண்டு தான் அடிப்படையாக வரும். அப்போ இந்த ரெண்டையும் வந்து சமப்படுத்துறதுக்கு உடம்பு ஒரு பெரிய போராட்டத்தை சந்தித்து அதை சீர்படுத்திக்கும். அப்போ இந்த சளியை வந்து சரிப்படுத்துறதுக்கு காரணமும் அந்த காய்ச்சலுக்கு வந்து கசப்பும் ரெண்டு நம்ம சொல்லுவோம். இது ரெண்டும் எப்பயுமே இணைஞ்சு தான் செயல்படும். சளி காய்ச்சல் என்பது ஒரு பிரிக்க முடியாத ஒரு விஷயம், ஒன்றும் இது அது அப்படின்னு தனித்தனியாக இருக்காது, ரெண்டும் கலந்து தான் இருக்கும். சில சமயம் வெளிப்படக்கூடிய சளியாக இருக்கலாம், சில சமயம் இல்லாமல் இருக்கலாம், இருந்தாலும் உள்ளுக்குள்ளார அது வந்து இருக்கும். அப்போ இந்த வகுப்பில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன, கிருமிகளை எப்படி அணுகுவது அப்படிங்கிற தகவலைப்பில் நம்ம பண்ணுறோம். இது எல்லாமே வந்து கிரிமினல்கள், இந்த கிருமிகள்லாம் கிரிமினல்கள், அது மாதிரி பல விதமான கிரிமினல்கள் இருக்கிறாங்க, அவங்க யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இந்த கிருமினல்கள் வந்து உடம்புக்குள்ளார போனால் என்னென்ன மாதிரியெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க
அப்படின்னு நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு கோயில் திருவிழாவில் போகிறப்போ யாராவது திருடர்கள் வருவாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபோட்டோலாம் போட்டிருப்பாங்க. இது மாதிரி இருந்தால் உங்கள் பார்த்து கவனமாக இருங்க அப்படின்ற மாதிரி உடம்புல என்னென்ன மாதிரி அறிகுறிகள் வருது அப்படின்னு பாருங்கள். அந்த அறிகுறிகள் இருக்குதுன்னா அப்போ இந்த மாதிரி கிரிமினல் உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ என்னென்ன மாதிரி அறிகுறிகள் வரும், என்னென்ன மாதிரி வந்து அதற்கு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு நாம் இப்போ பார்ப்போம். இப்போது வரிசையாக வந்து இத்தனை பேர் விஷயங்களை நாம் பார்த்தோம். இது ஒரு அறிமுகம் தான். இதை பற்றிய ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து தெளிவாக நம்ம வந்து ஒவ்வொரு வகுப்பாக நம்ம வந்து பார்ப்போம். இது வந்து நமக்கு தெரியாத புரியாத விஷயம்னு வந்து தவிர்க்க வேணாம், தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு ஜென்ரல் நாலேஜை தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு விஷயமும் உடம்புல எப்படி பாதிக்குது, அதுக்கு என்ன இப்போ நிலவரத்தில் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.